வணக்கம். செய்தி சுருக்கம். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சனி பகவான் இன்று அதிகாலை 5:22 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குறைவான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு நிதியுதவி பெறும் சென்ட் ஜோசப் கான்வென்ட் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், செய்யார் எம்எல்ஏ தூசி மோகன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய எம்எல்ஏ தூசி மோகன், அரசு பள்ளி மாணவர்களை விட நாடு முழுவதும் இருக்கும் கிறிஸ்துவ பள்ளி மாணவர்களே ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று பேசினார். ஆளும் அரசின் எம்எல்ஏ அரசு பள்ளிகளை இழிவுபடுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்களுடன் உரையாடி அவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். இன்று 71வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் மோடி பேச உள்ளார். ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு மத்தியில் மோடி பேச இருப்பது மக்களிடையே ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. கொரோனா காரணமாக இந்த ஆண்டு பயணியர் ரயில் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பயணியர் ரயில் மூலம் கடந்த ஆண்டு 53,000 கோடி வருவாய் கிடைத்தது. ஆனால் இந்த ஆண்டு 4,600 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளது. இது 87% குறைவு. இருப்பினும் சரக்கு ரயில் மூலம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக வருவாய் கிடைத்துள்ளது.